இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிற்றம்பலம் படத்துலேயே ட்ரெய்லர் வரப்போகுது அப்படிங்கிற தகவல் வந்துருந்துச்சு. 7 மணிக்கு வரும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டிலே ஆகி 7:10 ஆயிடுச்சு. நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சு மித்ரன் அவர்களுடைய இயக்கத்தில் அனிருத் அவர்களோட மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் பேனரில் வரப்போற திரைப்படம் இது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்கச்சக்கமான நாட்கள் இருக்காங்க, சூப்பர் சூப்பரான நடிகர்கள் தான் இருக்காங்க. பாரதி ராஜா சார்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ், அப்புறம் வந்து நித்யா மேனன், பிரியா பவானி சங்கர், அதுக்கப்புறம் ராஷி கண்ணா அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது கதை நமக்கு தெளிவாக தெரிஞ்சு தாத்தாக்கும் அதே பேர், அவர் ரொம்ப சில் டைப், ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பியர் சாப்பிடுற அளவுக்கு வந்து ரொம்ப சில்லான ஒரு ஆளு. அவங்க அப்பா ஆனா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர், செமையான கோபக்காரர், தன்னோட பையன் என்னமோ சந்தேகப்பட்டே இருக்காரு, பையனுடைய வாழ்க்கையில் என்ன நிறைய முன்னேற்றங்கள் வரணுமோ அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் சைட்ல காமிக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து சோபனா அப்படின்னு கீழ் வீட்டில் இருக்கிற தன்னுடைய பாலிய கால தோழி. ஸோ ஒரு பெண் தோழி இருந்தாங்க அப்படின்னா வந்து செமையா இருக்கும். அவங்க வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்டாவே ஒரு பிளாட்டானிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்க நமக்காக வந்து நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு இந்த ஜெண்டர், ரெண்டு பேர் வெவ்வேறு ஜெண்டர்னால நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும், நீ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் ஆகும், பல விஷயங்கள்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். இதில் ரெண்டு காதல் வேற, பிரியா பவானி சங்கர் ஒரு பக்கம், ராஷி கண்ணா ஒரு பக்கம். இதில் பிரியா பவானி சங்கர் முன்னாடி காதல் மாதிரி தெரியுது, ராஷி கண்ணா அதுக்கு பிறகு வந்த காதல் மாதிரி தெரியுது. இப்போ இந்த கதையில முக்கியமான விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதே நம்ம மனசுல ஏகப்பட்ட நல்ல படங்கள், சூப்பரான மாஸ் திரைப்படங்கள்லாம் வந்தாலும் கூட மனசுக்கு நெருக்கமான கேரக்டர் அப்படிங்கிறது நம்மளை பிரதிபலிக்கக்கூடிய, நம்ம பார்த்து ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் தனுஷ் அவர்களுக்கு விஐபி படத்தில் ரகுவரன் கேரக்டர். அந்த மாதிரி இந்த படம் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேத்துக்கு நம்மளுடைய பொட்டன்ஷியல் தெரியாமலே நம்ம வந்து நம்மளை நம்மளே சந்தேகப்பட்டு இருப்போம். அதுதான் ஒரு வசனத்தில் அழகாக வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து நம்ம தான் நம்மள ஒரு ஆளான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கோம், நம்ம ஒரு ஆள் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இது இல்லாம சந்தேகப்படுற அப்பா, இந்த பையன் உருப்பிடுவானா மாட்டானா அப்படின்னு பயப்படுற ஒரு அப்பா கேரக்டர், அண்ட் ஃப்ரெண்டோட கேரக்டர், காதல் வருமா செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு காதல் ஒரு முத்தம் கொடுக்குற விஷயம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலான ஜாலியான ஒரு திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுல அனிருதோட பிஜிஎம் செம சூப்பரா வந்திருக்கு, ஏற்கனவே மேகம் கற்காத ஒரு பெரிய ஹிட்டா இருக்கு. இதுல இந்த பாடல இந்த படத்தோட பிஜிஎம் ரொம்ப லைவ்லியா கேட்சியா இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும் போதே தெரியுது. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த திரைப்படம் ஒரு ஜாலியான ஒரு ஹாப்பியான ஒரு மூவியா இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு விஐபிக்கு பிறகு விஐபி 2 வந்து அந்த மாதிரி போகலங்கிறது நமக்கு தெரியும் நல்லாவே. விஐபிக்கு பிறகு திருச்சிற்றம்பலம் தான் வந்து தனுஷ் அவர்களுடைய ரொம்ப கேஷுவலாக பாய் நெக்ஸ்ட் டோர் ரோலுக்கு, ஏன்னா அவர் அந்த ரோலுக்கு அப்படியே செட் ஆவார், அப்படியே அதுக்கான முகம் அவர். ஸோ அப்படி செட் ஆகும் மாதிரி ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த திரைப்படத்தை பற்றியும் ட்ரெய்லரை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லுங்க, நம்மளுடைய ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. மறக்காமல் இடம்பொருள் நவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் மெஜல், பாய்.